செந்தமிழன் சீமானின் வேண்டுகோளின்படி இதுவரை நானே 200க்கும் மேற்பட்ட ஏரிகளில் தமிழகம் முழுக்க 200,000 பனை விதைகளுக்கு மேல் என் தலைமையில் நற்றாகிவிட்டது. இன்று இந்த திருச்செங்கோடு சத்தியநாயக்கம்பாளையத்தில் மிகப்பெரிய அகன்ற ஏரியில் ஊர் மக்களின் உதவியோடு பனை விதை நடும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாட்டு மக்கள் முன்னெடுக்க வேண்டும். பனை மரம் என்பது தமிழரின் மரம், தமிழரின் மரபு காக்கக்கூடிய வருமானத்தை மிகப்பெரிய அளவில் ஈட்டக்கூடிய ஒரு உயிர் மரம். 1113 ஆண்டுகள் வாழக்கூடியது. இது பயன்பாட்டுக்கு வர 13 வருஷம் ஆகும். அதனால் மக்கள் முன்னெடுங்க. கட்சி ஜாதி இனம் பார்க்காமல் காடு மேடு கழனி அவங்க வீடு தோட்டம்னு இதை வளருங்க. நடுவண் அரசும் மாநில அரசும் நடுவண் அரசு இலங்கைக்கு வெறும் 32 ரூபாயில் பெட்ரோலை வழங்குது, நாட்டு மக்களுக்கு 80 ரூபா 90 ரூபான்னு வழங்குது. இதுதான் இவர்களுடைய மக்கள் ஆட்சி. விஷம் மாதிரி ஏற்றிக்கிட்டே போகிறோம். நாட்டு மக்களை சூறையாடுறாங்க. ஏழை வாழை நடுத்தர வர்க்க மக்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்தா என் வண்டியில் 20 லிட்டர் பெட்ரோல் விழுந்துச்சு. இப்போ 12 சொச்சம் சொட்டு சொட்டாக விடுறோம். 14,000,000 கோடியை கொண்டே குஜராத்தி பனியாக்கள் காலடியில் கொட்டுறான். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் உங்களை வாக்குகளை தான் இதுக்கு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த நரக ஆட்சியை மாற்ற வேண்டும். வருகின்ற தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? தேர்தல் நாம் தமிழர் இந்த மண்ணுக்காக உழைக்கும். யார் எனக்கு தெரிஞ்சு கச்சத்தீவை மீட்கணும், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இது எல்லாம் இங்கிருந்து வளங்களை உறிஞ்சிறது ஒழிக்கப்படும். 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை எங்கே தேவையோ அங்கே போடுங்க. 2 வழியை 4 வழியை ஆக்குங்க. பெங்களூர் ஹைவே கோயம்பேட்டிலிருந்து நாரி கிடக்கு, நகர முடியல, அங்கே அகலப்படுத்துங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கு. திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா? மன்னிக்கும், அது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. நாம் தமிழர் கொள்கையில் உறுதியாக இருக்கிற யாரும் வரலாம். நாம் தமிழர் இருக்கலாம் பாருங்க. மூட்டை தூக்குறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, பார்த்தீங்களா, இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்க, சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக போராட்டம் பண்ண வைக்கிறதுக்காக இந்த அரசு இவ்வளவு அநியாயம் பண்ணுது. இவ்வளவு நடக்குது. கிழவி தூக்கி மனையில் வேண்ட மாதிரி 41 இடங்களை தமிழ்நாடு அங்கே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு பெட்ரோல் மண்டலமாக அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வேதாந்தா கொடுக்குறான். அப்போ எங்களையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் இந்த ஊடகங்கள் ஜனநாயகத்தின் 5வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இதெல்லாம் அவங்கள மானபங்கப்படுத்தணும். வேதாந்தாவுக்கு தூக்கி 41 இடங்களை தூக்கி அங்கங்கே கொடுத்து அள்ளிட்டு போகிறோம். சுரண்டதுக்கு அப்புறம் ஏன் மாவோயிஸ்ட் உருவாக மாட்டான்? அப்படி உருவாகாமல் ஜனநாயக முறையில் போராடுறதுக்கு தான் நாம் தமிழர்னு நாங்கள் ஜனநாயக முறையில் போராடுறோம். இது என்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு போய் குஜராத்தில் பண்ணுறா? எல்லா சிலையும் திருடுறவன் குஜராத்தில் கொண்டு போய் கொட்டுறான். இன்னைக்கு பேப்பர் நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எல்லா குஜராத்தி பணியாக்களை கோடீஸ்வரன் ஆக்கி விடுறான். பெட்ரோல் மூலம் டீசல் மூலம் 14,000,000 கோடி கொள்ளையடிச்சு யார்கிட்ட கொடுக்குறான்? அதானி குழுமத்துக்கு புள்ள எல்லா துறைமுகத்தையும் கொடுத்துட்டான். இதுக்கு பேர் மக்களாட்சியா? தனியாருக்கு கொடுக்குறான். இந்த விமான ரஃபேல் உட்கார வச்சுக்கிட்டு போய் ஒரு வெண்டக்க அனுபவம் இல்லாத ரிலையன்ஸுக்கு தூக்கி கொடுத்துட்டு 1,000,000 கோடி கமிஷன் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். கமிஷன் வேலை பார்க்குற மாமா வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை கேட்கக்கூடாதா? கேட்டால் தீவிரவாதியா? இப்பதான் சொன்னேன், அது நீதிமன்றம் தவறு. எந்த வழிபாட்டு முறையிலும் பாரம்பரியமாக ஒரு மக்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறையில் மத வழிபாடுகளில் நீதிமன்றம் குறுக்கிடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது பெண் இனத்தை குறைச்சி மதிப்பிடுறதில்லை. ஒரு குறிப்பிட்டவர்கள் பெண்கள் அங்கே நுழையக்கூடாதுன்னா அதில் ஒரு பாரம்பரியம் அவங்க ஆகம விதிகள் இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்து. நாம் தமிழரின் செந்தமிழ் சீமானின் இயக்கத்தின் கருத்து என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் அது அவர் ஒரு வழிபாடு, நம்ம குறுக்கிடக்கூடாது. பெண்கள் வந்து அவங்க வயிற்றுலேருந்தால் நம்ம பிறந்தோம். எல்லாமே இங்கே நிற்கிறவங்க எல்லாம் ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தான், பெண் வயிற்றில் பிறந்தவங்க, அவங்கள கௌரவிக்கிறோம். பம்படியாக போய் நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு போய் நான் வணங்குறேங்கிறது வந்து தவறு. ஓகே, தேங்க்யூ. நன்றி.